ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுவெல்த்துடைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோ கிளப்பலாம். ஃபஸ்ட்டு dge.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே வந்துடுங்க. வந்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ப்ரைவேட் கேண்டிடேட் அப்படின்னு. பட் இது ப்ரொவிஷனல் கேண்டிடேட் வந்து ஜென்ரல், அதாவது எல்லா கேண்டிடேட்டுமே இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் இது ப்ரைவேட் கேண்டிடேட் மட்டும்தான். நீங்கள் ஸ்கூல்லேயும் போய் வாங்கிக்கலாம், பட் நீங்கள் ஸ்கூலுக்கு அலையிறதுக்கு பிரகாரம் பரலாம், நீங்கள் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு போய் அவங்க ஆஃபீஸில் எப்போ டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்கள் இங்கேயே டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட் போட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய எக்ஸாம் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் நம்பர் வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இயர் ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். ஸோ இயர் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் இதில் கூடிய கேப்சா. கேப்சான்றது 10+8 அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கிற வேண்டிய தான். அவ்வளோதான். ஸோ இதுக்கு இல்லை சர்ச் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்களுடைய கம்ப்ளீட் இது. ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே நீங்கள் கீழே போய்ட்டு அதில் வந்து PDF-ஏ வந்துடும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு இதில் நெட் சென்டரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி, சாரி நெட் சென்டரில் போய்ட்டு பிரிண்ட் அவுட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் ஸ்கூல் கலைய வேண்டியது இல்லை. தேங்க்யூ.